வெல்கம் டு தலப்பா மாமாஸ் கிச்சன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷலான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், பிரிஞ்சி சாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டை சாதம், அதாவது பட்டை சாதம்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி ரைஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம மாமா எப்படி செய்கிறாருன்றத இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சி சாதத்துக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ட்னு பார்த்தரலாம் வாங்க. ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கீத்தா அரிஞ்சு வச்சுருக்கிறேன், மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், அடுத்தது ஒரு லெமன், சின்னதாக ஒரு லெமனு, ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அடுத்தது ஒரு கையளவுக்கு புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், அடுத்தது 2 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பட்டை தாங்க வாசனை கொடுக்கறது, பட்டை ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில், 2 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது அன்னாச்சி பூ, அன்னாச்சி மொக்கு, அடுத்தது 3 ஏலக்காய், அடுத்தது லவங்கம் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கை வந்து நல்லா பீல் அவுட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அடுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1.5 காப்படி வந்து அரிசி, வீட்டு அரிசி ஊற வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போடணும் பட்டை. ஓகே, பட்டை, அன்னாச்சி மொக்கு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம், கூடவே உருளைக்கிழங்கு போடுறியா மாமா? உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி வதங்கணுமா இல்ல தண்ணியில வேக வைக்கலாமா? குக்கர்ல இருக்கிறதுனால அதுவே வந்துடும். ஓகே, ஸோ அதனால ரொம்ப வேகணும் இல்லை, ஜஸ்ட் பிக்கிண்டி விட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே சரி, பிரிஞ்சி சாதம்னு ஏன் பேர் வந்துச்சு? பிரெஞ்சில இருந்து பிரிஞ்சு வந்தா தான் இந்த பிரிஞ்சி அப்படின்னு சொல்லலாம் பாத்தியா, எனக்கே தெரியாது. மக்களே, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்றாங்க, லாக்டவுன்ல அப்படி பயத்துல இருக்காங்க. அன்னைக்கு இப்ப மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இங்க இப்ப தமிழ்நாட்டுல கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க கொரோனா. தமிழ்நாட்டுல கம்மி ஆயிட்டு இருக்கு, கர்நாடகால ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்காங்க, தேவையான அளவு உப்பு. அப்புறம் தண்ணி ஊத்தி மசாலா எல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணும்ல. ஆமா, எப்பவுமே உப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா இது கூட ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஃப்ளேவர் அந்த காய்கறிகள் இறங்கும். இந்த மாதிரி சில பேர் மசாலா போட்டு அப்புறம் காய்கறி ஆட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம்.
நல்லா காய்கறி மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக ஜெல் ஆகிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற புதினா தழையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி அளவில், 1.5 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுடணும். கரெக்டாக உப்பு செக் பண்ணிட்டு, உப்பு காரம் செக் பண்ணிட்டு ரைஸ் போட்டுடலாம். ஓகே, பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னதான் இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் வெஜ்ஜு வெஜ்ஜு பிரிஞ்சு சாதமாக இருந்தாலும் குக்கரில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் இல்லை. கண்டிப்பாக சிறிதளவு லெமன் சேர்த்துக்கொள்ளலாம். குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா பாட ரெடியா? ஆ, பாடலாம்ப்பா. ஓகே. அழகான நேரம் வரையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் மதையும் நீதான் கொடுத்தாய், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல், பெண் வாழ்வு வந்தேனால் ஏமாற்றம் தாங்கலையே, பெண்ணே நீ இல்லாமல் சந்திக்கிறோம். அன்டில் பை ஃப்ரம் உங்கள் மைக்கேல் அண்ட்